குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவியேற்று இன்றுடன் 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. கடந்த ஓராண்டில் 5 கண்டங்களைச் சேர்ந்த அமெரிக்கா, இலங்கை, பிரேசில், ஜாம்பியா, ஸ்வீடன், மங்கோலியா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், மியான்மர் உள்ளிட்ட 15 நாடுகளின் தலைவர்களை குடியரசுத் தலைவர் தனது இல்லத்திற்கு வரவேற்றுள்ளார். மத்திய அரசின் 48 மசோதாக்களுக்கும் மாநில அரசுகளின் 22 மசோதாக்களுக்கும் 13 அவசர சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் இந்த காலத்தில் அனுமதி அளித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையின் வரலாற்றில் முதல் முறையாக கொரோனா பாதிப்பால் காணொலி காட்சி வாயிலாக வெளிநாட்டு தூதர்களின் நியமன ஆவணங்கள் குடியரசுத் தலைவருக்கு காண்பிக்கப்பட்டன. இதுவரை 11 ஆளுநர்களை நியமித்துள்ள குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலத்தில் 19 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 9 பட்டமளிப்பு விழாக்களில் உரையாற்றியுள்ளார். ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலத்தில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கண்ணாடி பாட்டில்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.